கர்த்தரிடம் சொல்லுவோம், இக்கட்டே நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரே கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீரினும் கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். Psalm 55:22, Cast your burden on the Lord and he shall sustain you. He shall never permit the righteous to be moved. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்கும்படி வேதம் நம்மை அழைக்கிறது. ஆம், இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாரங்கள் இருக்கலாம். அந்த பாரங்களை நாமே சுமந்து கொண்டு இருக்கலாம். நாமே நினைத்து இதை எப்படி செய்வது, இவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறது, இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, இவ்வளவு பொறுப்புகள் இருக்கிறது, இவ்வளவோ காரியங்கள் சேலஞ்சஸாக இருக்கிறது என்று சொல்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்டன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஒருவேளை அது உங்கள் வாழ்க்கையில் நிற்கிற சவாலாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். எல்லா பாரங்களையும் கர்த்தர் மேல் வைத்து விடும்படி வேதம் நம்மை அழைக்கிறது. அது எப்படி வைத்து விடுவது? அதற்குத்தான் வேதம் நமக்கு ஒரு அழகிய ஆலோசனை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, பிலிப்பிற்கு எழுதின புஸ்தகம் 4:6-7 இப்படியாய் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be known to God, and the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. பாருங்கள், பாரத்தை வைத்து விடுவது என்றால் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவது. ஆம், தேவனுக்கு தெரியப்படுத்திவிட்டோம் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, நம்பிக்கை கொள்ளும் பொழுது உலகம் தரக்கூடியாத ஒரு சமாதானம் நம்மை நிரப்புகிறது. பிரியமானவர்களே, ஆகவே தான் பக்தனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் சொல்கிறார், 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். Romans 12:12, rejoicing in hope, patient in tribulation, continuing steadfastly in prayer. ஆம் பிரியமானவர்களே, நாம் பாரத்தையெல்லாம் அவரிடத்தில் ஜபத்திலே சொல்லிவிட்ட பின்பு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் சந்தோஷமாயிருப்போம். அந்த நம்பிக்கையினால் வருகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். Jeremiah 17:7 சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்ற வந்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசு இரட்சகருமுடைய நாமத்தில் இப்பொழுது வந்திருக்கிறோம் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிறோடைய வாழ்க்கையில என்னென்ன பாரங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தினால் இந்த வேண்டுதலினால் ஸ்தோத்திரத்தோடு கூட இடத்தில் தெரியப்படுத்துகிறோம். சுவாமி, உம்மிடத்துல நாங்கள் அதை கொடுக்கிறோம், உம்மிடத்தில் நாங்கள் அதை வைக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். சுவாமி, எல்லாவற்றையும் நீர் கண்ணும் கருத்துமாய் கேட்டு எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிப்பீர் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சந்தோஷமாக இருக்க ஒவ்வொருக்கு கிருபை தாரும். இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பாரங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.